இவங்களெல்லாம் நம்பி கட்சியில் பொம்பளை பிள்ளைங்க சேர முடியுமா? சேர்ந்தா என்ன ஆகும்? உங்களுக்கு வந்து பாஜகவோ பாலியல் பாஜகன்னு சொல்றதுக்கு என்ன அருகது இருக்கு? நான் சொல்றேன், உல்லாச பயணம் போயிருந்தாரு ஒரு மலை தளத்துக்கு, புத்தாண்டை வரவேற்க கொண்டாடுவதற்காக சென்றிருந்தார் உதயநிதி ஸ்டாலின். ஆமா, கூட யார் போனாலும் தெரியும், நாகரிகம் கருதி தவிர்க்கிறேன். சரி சார், அவர் நீலகிரியில் இருந்தாரு, இஷ்யூ ஆயிடுச்சு. இப்போ நான் சொல்லல, நீங்களே சொல்றீங்க. நான் சொன்னேன் நான் நீலகிரின்னு, தெரியும் உங்களுக்கும். சார் மாட்டீங்களா? எம்எல்ஏ போயிருக்காரு. சம்பந்தப்பட்ட துறையோட அமைச்சருக்கு என்ன வேணும்? சார் எல்லாத்துக்குமே சம்பந்தப்பட்ட அமைச்சர், அங்கே சம்பந்தப்பட்ட அமைச்சர் தான் போகணும். அதுக்கு தான் சம்பந்தப்பட்ட துறையை கொடுக்கறது போகணும். என்ன வேலை அதை விட போறது? கட்சி நிதியிலிருந்து ஒரு 10 லட்சம் கொடுக்கறது அரசு இல்ல சார், அரசு தரப்புல போயிட்டு அவர்களுக்கான தேவைகள் எல்லாம். துறை மந்திரி எங்கேயான்னு கேட்டா அரசு தரப்பு, அரசு தரப்பு. அப்ப இவரு யாரு? தனியார் தரப்பு அவரு. இந்த நிகழ்ச்சியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல. அதையும் மீறி உங்கள் மனது புண்பட்டிருந்தால் I am fundamentally basically sorry. நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு நீங்க கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ரேசர் பேருனுடைய லிங்க் இருக்கு, அதை போயிட்டு உங்களால முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்க கான்ட்ரிபியூஷனா நம்ம சேனலுக்கு அளிக்கலாம். நன்றி. யூனிஃபார்ம்ல இருக்க ஒரு கான்ஸ்டபிளுக்கு, உமன் கான்ஸ்டபிளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா நீங்க என்ன மகளிருக்கு வந்து நீங்க பாதுகாப்பு கொடுத்து என்ன கிழிச்சிங்க நீங்க? இது முதல் முறை இல்ல திமுக இதை பண்ணது, ஞாபகம் இருக்கா? அடடா, அட்வான்ஸ் புக்கிங்ல ரேப்பிங் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா, உட்டாக்க தொடர்ந்து ரேப்பிங்கா பண்ணிட்டு இருப்பீங்க. மைனர் குஞ்சுனா ஊரே நடுங்குது. மைனர் குஞ்சு பொம்பளைங்கன்னா உனக்கு அவ்வளவு கேவலமா? தீர்ப்பு திமுக இருந்து வெளியே சென்ற ஒரு முக்கிய பிரமுகர்களா இது நடந்திருக்கு, ஞாபகம் இருக்கா? திமிர் வருமா? நம்மள கைது பண்ண மாட்டாங்க, இது நம்ம கட்சி ஆட்சின்ற திமிரு தானே அவனை இதை பண்ண வச்சது. ஒரு தலைவன் கரெக்டா ஸ்ட்ராங்கா நல்லவனா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அந்த கட்சி ஒரு நல்ல கட்சியா இருக்க போது, தலைவனே படுமோசமா இருந்துட்டான்னு முடிஞ்சுக்காத. ஏ கமாண்டா, இதாண்டா நமக்கான ஏரியா, தாண்டா நமக்கான கட்சி. தலைவர் எப்படியோ அப்படிதான். சிம்பிளா சொல்லுங்க, ஜெயலலிதா இருந்தா நடக்குமாது? என்ன ஆயிருப்பானுங்க அவங்க ரெண்டு பேரும்? காப்பாத்துறது நீங்க அந்த அந்த சம்பந்தப்பட்ட ஆளுங்களை ரெண்டு பேரும் பிடிச்சி உள்ள வைக்கலன்னா நீங்க எல்லாம் சங்கர் ஜி கமிஷனர் இருக்க லாயக இல்லைங்க. அவர் யூனிஃபார்ம் கட்டிட்டு போலாம். ஐயாட்ட குடுத்து சொல்ல வேலை வெட்டியே போயிட்டான் அப்படின்னு சொல்லிருக்கா? ஒரு சின்ன பிரச்சனைக்கு போய் ஏன் சார்? சின்ன பிரச்சனை, ஒரு கிணறு காணாம போற சின்ன பிரச்சனையா? இவர்கள் அரசியலமைப்பு சாசனத்தின்படியோ சட்டத்தின்படியோ இவர்கள் பணியாற்றுவது இல்லை. இவர்கள் சபரீசனின் மனதை குளிர வைக்க, இவர்கள் உதயநிதியின் மனதை குளிர வைக்கத்தான் இவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ரெண்டுலையும் நான் ஸ்டாலின் பேரை சொல்லன்றது நீங்க கவனிக்கணும். அவரை யாருமே கண்டுக்கிறது இல்லை. எந்தவித ரெஸ்பான்ஸும் கிடையாது, எந்தவித பதிலும் கிடையாது. ஆனால் இதற்கிடையில் இதை விடக்கூடாது. நீதிமன்றத்திற்கும் நாங்கள் போக ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். சார், எங்கேயோ விருகம்பாக்கத்தில் ஒரு கூட்டம் நடக்கு சார், ரெண்டு எம்பிக்கள், முக்கியமான எம்பிக்கள் கனிமொழி அவர்கள் போயிருக்காங்க. கனிமொழி அவர்கள் பெண்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பா அவங்க குரல்? கனிமொழியே கட்சியில டம்மி பீஸ். ஜோக்கர் பாண்டா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமாடா? யூ டிராப்ட் திஸ் டா, மாட்டிக்க ஜோக்கர். சும்மா ஏதோ போனா போதுன்னு இந்த சென்னை சங்கம் நடத்திட்டு இருக்காங்க. கனிமொழியே கட்சியில டம்மி, என்ன அதிகாரம் இருக்கு அந்த அம்மாக்கு? அப்ப நீ வெத்து வேட்டா, அப்ப நான் அவங்களோடய போயிடுறேன். இதையெல்லாம் திரு உதயநிதி எல்லாம் அனுமதிக்க மாட்டார் சார், எனக்கு தெரிஞ்சு. எனக்கு இது ஏன் இப்ப ரெண்டு பேரும் ரிமாண்ட் பண்ணல? உதயநிதி அனுமதிக்க மாட்டாரு, அனுமதிக்கிறாரு, கிழிக்கிறாரு என்றிருக்கீங்க. இப்போ இவங்க இந்த பெண்களுக்கு இந்த போயிட்டு பஸ் பாஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி பாலியல் சீண்டல ஈடுபடுவீங்க, இதான் நீங்க பெண்களின் பெண்களை உயர்த்தும் லட்சணமா? இவங்களெல்லாம் நம்பி கட்சியில பொம்பளை பிள்ளைங்க சேர முடியுமா? சேர்ந்தா என்ன ஆகும்? அந்த குடிமையை சொல்லலாம் போ. திருவள்ளூரை சேர்ந்த ஒரு தமிழக வாலிபால் வீரர்
அவர் வந்து காட்மண்டு நேபாளத்துக்கு போய் விளையாடினவர், அங்கேயே கிரவுண்ட்லயே சுருண்டு விழுந்துட்டாரு. அந்த அந்த நிகழ்வுக்கு அமைச்சர் பெருமக்கள் ரெண்டு மூணு பேர் போனாங்க, ஸ்பாட்டு பேர் தான். அங்க ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் திரு உதயநிதி ஸ்டாலின் போலன்னு நீங்க அதை ஹைலைட் பண்றீங்க. ஆமாங்க, இப்ப ஏரியால இவ்வளவு பெரிய கலாட்டம் நடந்திருக்கு, எங்க போன அந்த ஏர் ஊமத்துற நீ சன்னோ நியூ மூனோ நள்ளிரவு ஒவ்வொரு மந்திரியா போவோம். ஆவடி நாசர், ஆமா, செஞ்சி மஸ்தான், அப்புறம் மாசு மாசு. இறந்து போனவர் டாக்டரா, அரசு மருத்துவரா, இல்ல ஒரு விளையாட்டு வீரர் மாசூருல் அவுட். அவர் இறந்து போனவர் ஹஜ் கமிட்டி மெம்பரா, இல்ல மஸ்தான் அவுட். இறந்து போனவர் ஆவின் பால் பாக்கெட் போடுறவரா, இல்ல. அப்போ நாசர் அவுட். விளையாட்டு அமைச்சர் எங்க? மரியாதையாக தூள் எங்கே போயிருந்தாய்? மன்னிக்க வேண்டும் அண்ணா, வரும் வழியில் சீர்காழியில் என் சித்தப்பா வீட்டில் கிடாவட்டி விருந்து வைத்தார்கள். நான் அங்கு சென்று உண்டு இரண்டு நாட்கள் விழாவை சிறப்பித்து விட்டு வந்தேன். ஓ, விழாவை சிறப்பித்தாயா? இப்பொழுது உன் விழா எலும்பை நான் சிறப்பிக்கிறேன். விளையாட்டு அமைச்சர் அவரு, அதனாலதான் இவர்களை அனுப்பி விட்டுருப்பாரோ. அப்ப நீ வேலை செய்ய மாட்டேன் சார். அவருக்கு வேற அந்த சமயத்துல வேற என்ன 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 நான் விசாரிக்கணும், நான் கேட்கணும் அவருக்கிட்ட. கேட்காம எதுக்கு கேள்வி கேட்க வந்து உட்காருங்க? இப்ப எனக்கு வேற வழியே இல்லமா. நான் சொல்றேன், உல்லாச பயணம் போயிருந்தாரு ஒரு மலை தளத்துக்கு, புத்தாண்டை வரவேற்க கொண்டாடுவதற்காக சென்றிருந்தார் உதயநிதி ஸ்டாலின். ஆமா, கூட யார் போனாலும் தெரியும், நாகரிகம் கருதி தவிர்க்கிறேன். சும்மா இருக்க, ரொம்ப முக்கியமா இருக்கு, வெக்கப்படாம சொல்லுங்க. கூட யார் போனாலும் தெரியும், நாகரிகம் கருதி தவிர்க்கிறேன். சரி சார், அவர் நீலகிரியில் இருந்தாரு, இஷ்யூ ஆயிடுச்சு. இப்போ நான் சொல்லல, நீங்களே சொல்றீங்க. அட கூறுகட்ட கொத்தல்லி, மவுத் கொன்றோட எப்படா வளர்த்துக்க போறேன்? நான் சொன்னேன் நீலகிரின்னு, தெரியும் உங்களுக்கும் சார். மாட்டீங்களா? நான் இப்ப சொன்னேன் நீலகிரி. ஐயா, உனக்கு வாக்குல சனி, பம்பு இழுத்து அடி வாங்குற நேரம். நீ சும்மா இருந்தாலும் வாய் சும்மா இருக்காது, உன் வாய் சும்மா இருந்தாலும் நீ சும்மா இருக்க மாட்ட. நீயும் வாயும் சும்மா இருந்தாலும் இந்த ஊர் உன்னை சும்மா விடாது. உடம்ப பத்திரமா பாத்துக்க. அப்படி சொல்லுங்க, ஒளித்த பின்சல்லுங்கிற சார். அவருக்கு வேற அந்த சமயத்துல வேற என்ன 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 நான் விசாரிக்கணும், நான் கேட்கணும் அவர்கிட்ட. அவர் கேட்காம எது கேள்வி கேட்க வந்து உட்காருங்க. நீ வாங்குற இந்த பத்து அஞ்சு பிச்சைக்கு இது தேவைதானா? தோழமை விட்டு கொடுக்க மாட்டீங்களே, பிரமாதம். யோ, நீ ஸ்லீப்பர் இல்லையா நீ? சார், நீங்க வேற ஏற்கனவே சொல்லிட்டு இருக்காங்க. சே, சிரிக்கானி, வெக்கமா இல்ல? நான் சொல்லவே நீலகிரின்னு சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். பாடியை கொண்டு வரதுல சிக்கல் இருக்கு. இன்னொன்று, பேரண்ட்ஸ் வந்து திடீர்னு ரத்தம்லாம் வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னு அவர்கள் சந்தேகத்தை எழுப்புறாங்க. சிஎம் தலையிட்டு கொண்டு வரக்கூடிய ஒரு உடல். ஆமா, அப்போ விளையாட்டுத்துறை அமைச்சர் அங்கே செல்ல வேண்டுமா வேண்டாமா? அப்புறம் ஏன் அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க? அது சொல்லுவாங்க, சொல்ல சொல்லியிருக்கோம். எல்லா கேமராவும் ஓடிக்கிட்டு. ஆமா, எல்லாம் தான் ஓடுது. அவர் விளையாட்டுத்துறைக்கு அமைச்சரா இல்ல தீராத விளையாட்டு பிள்ளையா? ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு ஒன்பது பொண்டாட்டி கேக்குதா? அமைச்சர் அவரு உதயநிதி ஸ்டாலின் இருந்து செய்ய வேண்டியதுதான். மற்ற மூன்று அமைச்சர் பெருமக்கள், அங்க இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள், அப்ப விளையாட்டுத்துறை அண்ணன் நாசட்ட கூடியா? ஐயோ, சந்தோஷத்துல எனக்கு கை ஓடல கால் ஓடல. அண்ணன் நாசர் ஃப்ரெண்டு தான், பால்ல ஒன்றும் பெரிய அளவில் வருமானம் இல்லை, எவ்வளவுதான் ஸ்வீட் பாக்ஸ்ல அடிக்கிறதுன்னு கஷ்டப்பட்டு இருக்காரு. கொடுங்க நாசட்ட, கொடுங்க மஸ்தான். இன்னும் பாவம், ஒண்ணுமே இல்ல, துட்டே வராது அவருக்கு. பாவம் இருக்கிறதுல உப்பு சப்பா மினிஸ்டர் அவரு. என்ன நான் இழிச்ச வாய பாருங்க, கிச்சன எது கொடுத்தாலும் வாங்கிப்பா, எதுக்கு கேள்வி கேட்க மாட்டேன்ற இலக்காரன் தான். எம்எல்ஏ போயிருக்காரு. சம்பந்தப்பட்ட துறையோட அமைச்சருக்கு என்ன வேலை? எல்லாத்துக்குமே சம்பந்தப்பட்ட அமைச்சர் அங்க, சம்பந்தப்பட்ட அமைச்சர் தான் போகணும். அதுக்குதான் சம்பந்தப்பட்ட துறையை கொடுக்கறது போகணும். என்ன வேலை அதை விட? எனக்கு ஒரு வேலையும் கிடையாது. இவங்க எல்லாம் கொத்தடிமீங்க, மூணு மந்திரியும் போன் பண்ணி சொல்லுவீங்க போங்க அப்படின்ட்டு போவாங்க. அதானா ஒரு அக்கௌண்டபிலிட்டி வேணா? யார் போர்ட்போலியோ அது? விளையாடுறீங்களா? டெமோக்ரசி இது? ஒப்பா விட்டு சொத்து இல்லாது. இஷ்டம் இருக்கிறவங்க இருங்க, இல்லைன்னா வெளியில போங்கடா. நாய்ங்களா? யார பார்த்து நாய் நீங்க? உங்க எல்லாரையும் பார்த்தாண்டா சொல்றேன். குறைகளா அந்த தரப்புல ஏதாவது சொல்லியிருக்காங்க? அவங்க சொல்ல, நான் கேட்பேன். அவங்க தான் சொல்லுமா உங்களுக்கு? போறது கட்சி நிதியில இருந்து ஒரு 10 லட்சம் கொடுக்கறது அரசு இல்ல சார், அரசு தரப்புல போயிட்டு அவர்களுக்கான தேவைகள் எல்லாம். துறை மந்திரி எங்கேயான்னு கேட்டா அரசு தரப்பு, அரசு தரப்பு. அப்ப இவரு யாரு? தனியா தரப்பு அவரு? பேச்சு பேசுறேன்.
மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.